வாட்ஸ்அப்பில் இப்போ வந்து சூப்பரான ஒரு ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஆட் அக்கௌண்ட். இதை மாதிரி உங்களுக்கு வந்திருக்கா வரலையான்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு பீட்டா யூஸருக்கு மட்டும்தான் வந்திருக்கு. சப்போஸ் உங்களோட மொபைலில் ரெண்டு சிம்மு யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஒருத்தவங்களோட வாட்ஸ்அப் உங்களோட மொபைலை செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும், உங்களோட மொபைலில் எப்படி வர வைக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த ஃபீச்சர் வந்து ஃபஸ்ட்டு பீட்டா யூஸருக்கு மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ உங்களோட மொபைலில் வாட்ஸ்அப்பை செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் பீட்டா யூஸராக இல்லையான்றத. சப்போஸ் பீட்டா யூஸர் இல்லைனா பின்னாடி சொல்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி பீட்டாவாக ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏதாவது அப்டேட் வந்திருக்கா பாருங்கள். அப்டேட் வந்திருந்தாலும் மறக்காத அப்டேட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பீட்டா எப்படி ஜாயின் பண்ணலான்னா, உங்களோட மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு 4android.in அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணி வெப்சைட்டுக்குள்ளார வந்துடுங்க. வெப்சைட்டில் அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா சர்ச் போஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். ஜஸ்ட் அந்த சர்ச் போஸ்ட்டில் கிளிக் பண்ணி பீட்டா அப்படின்னு போடுங்க. பீட்டான்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே இந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து வியூ ஆகும். வாட்ஸ்அப் பீட்டா ஜாயின் லிங்க் அப்படின்னு ஜஸ்ட் அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பீட்டா வெர்ஷனுக்கான ஜாயின் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப்பை பீட்டாவாக கன்வெர்ட் பண்ணிங்க. ஸோ இப்போ இந்த ஃபியூச்சர் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அந்த ஏரோ ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும், ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு. ஜஸ்ட்டு அந்த ஆட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா புதுசாக வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதில் அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட இன்னொரு சிம், உங்களோட மொபைலில் ரெண்டு சிம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னொரு சிம்மோட நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நார்மலாக ஓடிபி வரும். ஸோ ஓடிபி வெரிஃபை பண்ண உடனே அந்த அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிடும். இல்லை வேறு ஒருத்தவங்களோட அக்கௌண்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் அந்த கம்பெனியின் டிவைஸ்னு இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த கியூஆர் கோடு வரும். யாரோட அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க மொபைலை வாங்கி த்ரீ டாட் மெனு கிளிக் பண்ணி லிங்க் டிவைஸ் உள்ளார கிளிக் பண்ணிவிட்டு இந்த கியூஆரை அவங்களோட மொபைலை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அவங்களோட வாட்ஸ்அப் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இதை மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் மல்டிப்புள் வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஃபியூச்சர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த அப்டேட் வந்து இருக்கா வரலையான்றத மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு மற்றவங்களோட வாட்ஸ்அப் என்னோடய மொபைலை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதை பற்றி எக்ஸ்பிளைனான வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து அந்த வீடியோ வந்து போடுவேன்.